ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வர்த்தக வர்த்தங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஐடி ரிலேட்டடான வீடியோ தான். அதாவது ஐடி ஃபைலிங். ஸோ எல்லாரும் வந்து அவங்க ஐடி ஃபைலிங் சீசனுக்காண்டி ஐடி ரிட்டர்ன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, சில பேர் ஃபைல் பண்ணியிருப்பீங்க. ஃபைல் பண்ண பிறகு நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, இ வெரிஃபிகேஷன் ஆஃப் யுவர் ரிட்டர்ன்ஸ். ஸோ இ வெரிஃபிகேஷன்னா என்ன, எந்த டேட்டுக்குள்ள நீங்கள் பார்க்கணும், முக்கியமான சில விஷயங்கள் நீங்கள் என்னென்ன கவனிக்கணும், என்னென்ன மெத்தட்ஸ் ஆஃப் இ வெரிஃபிகேஷன் இருக்கு அப்படிங்கிற எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு வர்த்தக வர்த்தங்கள். ஃபினான்ஸ், எக்கனாமி அண்ட் டேக்ஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து இங்கே கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் இ வெரிஃபிகேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து உங்கள் ஆதார் நம்பர் லிங்க் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆதார் ஓடிபி மூலமாக நீங்கள் வந்து உங்கள் ஐடி ரிட்டர்ன்ஸை நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். இல்லை வந்து எலக்ட்ரானிக் வெரிஃபிகேஷன் கோடில் வந்து உங்களுக்கு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது த்ரூ நெட் பேங்கிங், த்ரூ பேங்க் அக்கௌண்ட், த்ரூ டிமேட் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் ஒவ்வொரு இதுவும் செலக்ட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இல்லை உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு இவிசியோ ஆதார் ஓடிபியோ ஜென்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இ வெரிஃபிகேஷன் ரிலேட்டடான சில முக்கியமான கொஸ்டின்ஸை வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் போர்ட்டலே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் நம்ம இது பார்க்கும்போது என்னென்னா, ஐடி ரிட்டர்ன்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு மட்டுமே வந்து உங்களுக்கு இ வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது இல்லை. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஐடிஆர் ஃபார்ம், இன்கம் டேக்ஸ் ஃபார்ம்ஸ், இ ப்ரொசீடிங், ரீஃபண்ட் ரீஷ்யூ, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து இந்த இ வெரிஃபிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த இ வெரிஃபிகேஷன் எதுக்காண்டினா, நீங்கள் வந்து ஒரு ஆத்தரைசேஷன் ஃபைல் பண்ணுற மாதிரி, அதாவது நீங்கள் சப்மிட் பண்ண ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணி நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கான ஒரு ஆத்தரைசேஷன் தான் இந்த இ வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது முடிக்காமல் கண்டிப்பாக உங்கள் ஐடி ரிட்டர்ன் ஃபைலிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் வெரிஃபிகேஷன் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. லைக் ஓடிபி ஆன் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர்ட் வித் ஆதார், இல்லை வந்து இவிசி ஜென்ரேஷன்லேயே உங்களுக்கு மூணு மெத்தட் இருக்குது, இல்லை நெட் பேங்கிங் ஆர் டிஜிட்டல் சிக்னேச்சர். ஸோ இந்த ஃபாலோயிங் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஐடி ரிட்டர்ன்ஸை வந்து வெரிஃபை பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இன்கேஸ் இந்த 120 டேஸ் அதாவது நார்மலாக இ வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் 120 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் உங்கள் ரிட்டர்ன் சப்மிஷன் டேட்லேருந்து. இன்கேஸ் நீங்கள் 120 டேஸ் அந்த டைம் பார் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூஷன் ஆஃப் டிலே ரேஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சூட்டபிள் ரீசன் கொடுத்து உங்களால் வந்து அதுக்கப்புறமும் உங்கள் ரிட்டர்ன்ஸை வந்து இ வெரிஃபை பண்ண முடியும். நீங்கள் ப்ளஸ் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஆத்தரைஸ்டு பர்சன் மூலமாகவோ இல்லை ரெப்ரஸன்டேட்டிவ் அசசி மூலமாகவோ உங்கள் இ வெரிஃபை உங்கள் ரிட்டர்னை வந்து நீங்கள் இ வெரிஃபை பண்ணலாம் இன்கேஸ் உங்களால் பண்ண முடியலன்னா. எப்போ வந்து இந்த இ வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு சக்ஸஸ் மெசேஜ் வரும், இல்லாட்டினா உங்கள் மெயிலுக்கு வந்து லைக் கம்ப்ளீஷன் ஆஃப் இ வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வரும். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் ஐடி ஜென்ரேஷனை பேஸ் பண்ணி வந்து உங்கள் இ வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் கண்டினியூஷன் ஆஃப் டிலே வந்து எப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எப்போ வந்து அந்த 120 டேஸ் ரிட்டர்ன் சப்மிஷன் டேட்லேருந்து கம்ப்ளீட் ஆகுதோ அந்த டைம் பாரானோனையும் நீங்கள் வந்து கண்டினியூஷன் ஆஃப் டிலே நீங்கள் அப்ளை பண்ணி சூட்டபிள் ரீசன்ஸ் கொடுத்து உங்கள் ரிட்டர்னை வந்து நீங்கள் இ வெரிஃபை பண்ணிக்கலாம். முக்கியமாக நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, உங்கள் ஆதாரோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களால் இ வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது. இல்லை உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டோ பேங்க் அக்கௌண்ட்டோ இன்ஆக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து உங்களான அந்த மோட்ஸ் மூலமாக இ வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது. ப்ளஸ் வந்து இ வெரிஃபிகேஷன் பண்ணலனா ஏதாச்சும் பெனால்ட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெனால்ட்டி எதுவும் இல்லை. ஆனால் வந்து இ வெரிஃபிகேஷன் நீங்கள் 120 டேஸ்க்குள்ளே பண்ணல அப்படின்னா வந்து உங்கள் ரிட்டர்ன் வந்து நான் ஃபைலிங் ஸ்டேட்டஸில் போயிடும். அதாவது உங்கள் எப்படி வந்து ஒரு ரிட்டர்ன் ஒரு ஐடி ரிட்டர்ன் வந்து ஒருத்தர் ஃபைல் பண்ணலையோ, எப்படி அவருக்கு வந்து ஃபைல் பண்ணாதனால என்னென்ன லேட் ஃபீஸ் ஒரு பெனால்ட்டி வருமோ அதே தான் இ வெரிஃபிகேஷன் பண்ணாதவருக்கும் வந்து அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் உங்கள் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணியிருந்தாலும் இ வெரிஃபை பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு தான் பாதிப்பு. ஸோ இவிசின்னு ஒரு மெத்தட் நான் சொல்லிட்டு இருந்தேன், அதாவது அது எலக்ட்ரானிக் வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னா ஒரு 10-digit ஆல்ஃபா நியூமரிக் கோட். நீங்கள் இ வெரிஃபிகேஷன் மூலமாக வந்து லைக் உங்கள் ஐடி ரிட்டர்ன்ஸை வந்து வெரிஃபை பண்ண முடியும். அது வந்து 72-hour வேலிடிட்டி அதுக்கு இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்கள் ஐடிஆர்வி வந்து ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ரீசன் ஃபார் ரிஜெக்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து அனதர் ஐடிஆரோ ஆர் சூஸ் டு இ வெரிஃபை அனதர் ஐடிஆர் ஃபார்ம் ஆன்லைன் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இ வெரிஃபிகேஷன் பண்ணுறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்கள் ஐடிஆர் ஃபார்ம்ஸை வந்து நீங்கள் வந்து இங்கேருந்து பெங்களூருக்கு நீங்கள் ப்ராசஸ் லைக் வந்து சென்ட் பண்ண தேவையில்ல, ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் இ வெரிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இது இன்ஸ்டண்ட்டாக நடந்துடும். உங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் இ வெரிஃபிகேஷன் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இ வெரிஃபை பண்ணுறது வந்து மேண்டேட்ரி. ஆன்லைன் மூலமாகவோ இல்லை வந்து ஃபிசிக்கல் காப்பியை சென்ட் பண்ணுறது மூலமாகவோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஐடிஆர் ரிட்டர்ன்ஸை வந்து நீங்கள் இ வெரிஃபை பண்ணியே ஆகணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் இ வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது லாகின் பண்ணாமே நீங்கள் இ வெரிஃபை பண்ணலாம், இல்லை லாகின் பண்ணிவிட்டு இ வெரிஃபை பண்ணலாம். அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.
சோ நம்ம இப்ப ஒவ்வொரு மெத்தட்ஸா நம்ம எப்படி இ வெரிஃபை பண்ணலாம் அப்படினு பாக்குவோம் சோ நிறைய டைப்ஸ் ஆஃப் இ வெரிஃபிகேஷன் மெத்தட் இருக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி மூலமா நம்ம இ வெரிஃபை பண்ணலாம் இல்ல பேங்க் அக்கவுண்ட் இவிசி இல்ல டிமேட் அக்கவுண்ட் இவிசி மூலமா நம்ம பண்ணலாம் இல்ல நெட் பேங்கிங் இருந்துச்சு அப்படினா நீங்க நெட் பேங்கிங் மூலமாவே உங்க ஐடி ரிட்டர்ன்ஸை வெரிஃபை பண்ணலாம் சோ இது ஒன் பை ஒன்னா நம்ம வந்து எப்படி பாப்போம் அப்படிங்கறத பாத்துக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து இன் கேஸ் உங்ககிட்ட டிஜிட்டல் சிக்னேச்சர் இருந்துச்சு அப்படினா அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் யூஸ் பண்ணி நீங்க வந்து இ வெரிஃபை பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க என்ன பண்ணனும்னா உங்க போர்ட்டலுக்குள்ள உங்க ஐடி குள்ள நீங்க லாகின் பண்ணிட்டு நீங்க வந்து யூசிங் டிஎஸ்சி அப்படிங்கறத செலக்ட் பண்ணனும் சோ அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா டிஎஸ்சி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்க ப்ரொஃபைல்ல அப்டேட் பண்ணிருந்தீங்க அப்படினா அந்த டிஎஸ்சி ஆப்ஷனும் காட்டும் சோ அந்த டிஎஸ்சி நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படினா அதுக்கு வந்து ஒரு எம் சைனர் யூட்டிலிட்டி வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணனும் உங்க சிஸ்டம்ல சோ இன்ஸ்டால் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்க டிஎஸ்சி வந்து அந்த யூட்டிலிட்டி ரீட் ஆகும் சோ ரீட் ஆகும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்க டிஎஸ்சி ஓட டீடைல்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் சோ நீங்க ஒன்ஸ் இது சைன் இன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஐடி ரிட்டர்ன்ஸ் வந்து சப்மிட் ஆயிரும் சோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் மெத்தட் பாத்தீங்கன்னா இ வெரிஃபை ஆஃப்டர் ஜென்ரேட்டிங் ஆதார் ஓடிபி இன் கேஸ் வந்து உங்க ஆதாரோட ஒரு ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா வந்து நீங்க உங்க ஆதார் ஓடிபி மூலமாகவும் உங்க ஐடி ரிட்டர்ன்ஸை வந்து சப்மிட் பண்ண முடியும் சோ அதுக்கு ஜஸ்ட் வந்து நம்ம இங்க பார்த்த ஃபார்ம் தான் ஐ வுட் லைக் டு வெரிஃபை யூசிங் ஓடிபி ஆன் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர்ட் வித் ஆதார் அப்படின்னு நீங்க கொடுக்கலாம் சோ அது கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்கா நீங்க கண்டினியூ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் சோ இங்க பாக்கும்போது நீங்க அதை செலக்ட் பண்ணிட்டு ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபி அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணணும் சோ உங்க ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பருக்கு வந்து அந்த ஓடிபி போகும் நீங்க அதை ஃபில் பண்ணிட்டு வேலிடேட்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஐடி ரிட்டர்ன் வந்து வேலிடேட் ஆயிரும் சோ இந்த ஓடிபி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 மினிட்ஸ் தான் வேலிடிட்டி உங்களுக்கு மூணு அட்டெம்ட் வரைக்கும் இருக்கு சோ உங்களுக்கு ஓடிபி எக்ஸ்பைரி கவுண்டர் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வரும் சோ இந்த 15 மினிட்ஸ்க்குள்ள வந்து நீங்க அந்த ஓடிபி வந்து நீங்க ஃபீட் பண்ணி வேலிடேட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா இ வெரிஃபை யூசிங் எக்ஸிஸ்டிங் ஆதார் ஓடிபி லைக் சில கேசஸ்ல வந்து நீங்க முன்னாடியே ஒரு ஓடிபி கொடுத்துடலாம் அந்த டைம்ல வந்து நீங்க அவைலபிளா இல்லாத டைம்ல அதாவது உங்களுக்கு டைம் இருக்கும் போது நீங்க அது ஏற்கனவே ஜென்ரேட் பண்ண ஓடிபி வச்சு உங்களால வெரிஃபை பண்ண முடியும் சோ அதுக்கு வந்து கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஐ ஹவ் ஆல்ரெடி ஹேவ் அன் ஓடிபி ஆன் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர்ட் வித் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு சோ அங்க வந்து நீங்க அந்த ஓடிபியை கொடுத்து வேலிடேட் பண்ணீங்கன்னா உங்க ஐடி ரிட்டர்ன்ஸை வந்து ஈஸியா உங்களால இ வெரிஃபை பண்ண முடியும் சோ இதுவும் பாத்தீங்கன்னா வேலிடிட்டி 15 மினிட்ஸ் தான் பிளஸ் வந்து உங்களுக்கு மூணு அட்டெம்ட் இருக்கு ஓடிபி எக்ஸ்பைரி கவுண்டர் வந்தோடனே உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா இ வெரிஃபை யூசிங் எலக்ட்ரானிக் வெரிஃபிகேஷன் கோட் சோ இது வந்து மோஸ்ட் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க பட் இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும் இது என்னென்ன மெத்தட்ஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிஸ்டிங் இவிசி கோட் அதாவது அந்த 10 டிஜிட் ஆல்பா நியூமரிக் கோட் வந்து முன்னாடியே ஜென்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க ஃபீட் பண்ணி இ வெரிஃபை பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு வந்து நான் முன்னாடியே ஜென்ரேட் பண்ணல அப்படின்னா வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட் மூலமா நீங்க பண்ணிக்கலாம் ஆனா இதுக்கு முக்கியமா நீங்க என்ன கவனிக்கணும்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க வந்து வேலிடேட் பண்ணிருக்கணும் பிளஸ் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து இவிசி எனேபிள்டா இருக்கணும் ஏன்னா வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சில பேங்க்ஸ் மட்டும்தான் வந்து இவிசி எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நீங்க அந்த குறிப்பிட்ட பேங்க்ஸ் கிட்ட நீங்க அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா த்ரூ பேங்க் அக்கௌண்ட் மூலமா உங்க ஐடி ரிட்டர்ன்ஸை வந்து நீங்க இ வெரிஃபை பண்ண முடியும் ஸோ இவிசி வில் பி ஜென்ரேட்டட் அண்ட் வில் பி சென்ட் டு யுவர் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ரெஜிஸ்டர்ட் வித் யோர் ப்ரீ வேலிடேட்டட் அண்ட் இவிசி எனேபிள்டு பேங்க் அக்கௌண்ட் ஸோ இது வந்து நீங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியதா விஷயமா இருக்கணும் ஸோ உங்க பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க ப்ரீ வேலிடேட் பண்ணல அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்க பேங்க் அக்கௌண்ட்டை போய் ப்ரீ வேலிடேட் பண்ணணும் ப்ரீ வேலிடேட்னா என்னன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ்ல ஃபீட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ஐடி வெப்சைட் வந்து அது அந்த டீடைல்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் ஸோ ஒன்ஸ் மேட்ச் ஆயிடுச்சுன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட் வந்து வேலிடேட் ஆயிடும் ஸோ அந்த இவிசி நீங்க என்டர் பண்ணிட்டு உங்களால இ வெரிஃபை பண்ண முடியும் இல்ல எனக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் மூலமா வந்து இ வெரிஃபிகேஷன் பண்ண முடியும்னா அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ உங்க டிமேட் அக்கௌண்ட் நீங்க வேலிடேட் பண்ணியிருக்கணும் ஃபர்ஸ்ட் பிளஸ் அதுல இருந்து எனேபிள் இவிசி ஆப்ஷனும் வந்து இருக்கணும் ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நீங்க இ வெரிஃபை பண்ணிக்கலாம் த்ரூ நெட் பேங்கிங் ஆப்ஷன் இருக்கு ஸோ நீங்க நெட் பேங்கிங் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்க நெட் பேங்கிங் வெப்சைட்க்கு போயிடும் அங்க இருந்து ஒரு லிங்க் மூலமா திருப்பி வந்து உங்களை இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டுக்கு வந்து அந்த லிங்க் வந்து எடுத்துட்டு வரும் ஸோ இங்க வந்து நீங்க என்ன பண்ணணும்னா லாகின் பண்ணோடனையும் உங்க இஃபைலிங் டேஷ்போர்ட்ல போயிட்டு ரெஸ்பெக்டிவ் ஐடிஆரை செலக்ட் பண்ணி இ வெரிஃபை அப்படின்னு கொடுக்கணும் ஸோ இ வெரிஃபை அப்படின்னு நீங்க கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஐடி ஜென்ரேட் ஆயிரும் அந்த ஐடி ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுட்டு நீங்க வந்து இ வெரிஃபிகேஷன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும் லாஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா இ வெரிஃபிகேஷன் த்ரூ பேங்க் ஏடிஎம் அதாவது இது ஆஃப்லைன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ஒரு குறிப்பிட்ட பேங்க்ஸ் மூலம் குறிப்பிட்ட பேங்க்ஸ் மட்டும்தான் அந்த ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்றாங்க ஸோ அந்த பேங்கோட லிஸ்ட்டும் வந்து உங்களுக்கு அங்கேயே டிஸ்பிளே ஆகும் நீங்க என்னன்னா உங்க ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு போயிட்டு அந்த ஏடிஎம்லே வந்து உங்க பின் நம்பர் என்டர் பண்ண பிறகு ஜென்ரேட் இவிசி அப்படின்னு கொடுக்கலாம் அப்புறம் நீங்க இந்த இவிசியை பேஸ் பண்ணி உங்க ஐடி ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களால வந்து இ வெரிஃபை பண்ண முடியும்
இது மட்டும் இல்லாம உங்களால வந்து லாகின் பண்றதுக்கு முன்னாடியே வந்து இ வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ப்ரொவைடட் சில டீடைல்ஸ் நீங்க உங்க கையில வச்சுக்கணும். என்னென்னா உங்க பான் நம்பர், எந்த வருஷத்துக்கு வந்து நீங்க இ வெரிஃபை பண்றீங்க, பிளஸ் வந்து நீங்க சப்மிட் பண்ணோடனே உங்களுக்கு உங்க ஐடி ஃபார்முக்கு வந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகும். அந்த அக்னாலேஜ்மெண்ட் ஃபார்மும் நம்பரும் நீங்க வந்து கையில வச்சுக்கணும். ஸோ நீங்க வந்து வெளியிலேயே லாகின் பண்றதுக்கு முன்னாடி இ வெரிஃபை ரிட்டர்ன் கொடுத்துட்டு அங்க வந்து நீங்க இந்த எல்லா டீடைல்ஸும் நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மொபைல் நம்பர் எல்லாமே ஃபில் பண்ணோடனே உங்களுக்கு வந்து மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அதை நீங்க ஃபீட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்க ஐடி ரிட்டர்ன்ஸ் வந்து இ வெரிஃபை ஆகும். ஸோ இதன் மூலமா வந்து நம்ம இ வெரிஃபிகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கும், என்னென்ன மெத்தட்ஸ்ல வந்து இ வெரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஒரு சூப்பர் அப்டேட்டோட மீட் பண்ணுவோம். அண்டில் தென்ஸ் பை ஃப்ரம் சூர்யா ஆன் பிஹாஃப் ஆஃப் வர்த்தக அர்த்தங்கள்.